ஏய் இதே சமய புச்சி வச்சிரே ஏங்க அது இடுப்புல சுருவுங்க இது எந்த சைடு ஆ இது சென்டர் ஓ ஆ இது சரியா வர மாட்டது நீயே பண்ணி விட்டுற ஏங்க நான் லேட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க சார் சார் கோபப்படாத உங்களுக்கு லேட் பண்ணா கோபப்படாம என்ன பண்றது இல்ல நீ கோபப்பட்டா நீ திருப்பி திருப்பி வந்து அதான் ஏங்க என்னங்க இப்படி நிக்கிறீங்க என்ன முதல்ல முந்தா நீத்து போடுங்க எங்க போடணும் பேங்க்ல போடுங்க எனக்கு இது அக்கவுண்ட் இல்லையா ஐயோ 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 முந்தா நீத்து இப்படி போடுங்க புரியுதா அப்படியா சரி சரி முடிஞ்சதா முடிஞ்சதா போலாமா இரு இரு ஆ ஓகே சாலையெல்லாம் கட்டுகினா இன்னும் என் அந்த பக்கமே திரும்பி நின்னு இருக்க திரும்ப நீங்க ரெடி இல்ல வாங்க போலாம் இரு 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 சாலைய கரெக்டா கட்டிக்கிறோமானு கண்ணில் போய் பார்த்துட்டு வந்து அமுல் பேபி திரும்பி நின்று அழகா சாரி கட்டி விட்டுக்கிறியே ஏங்க நான் தான் உங்களுக்கு சாரி கட்டி விட்டேன்னு யார்கிட்ட சொல்லக்கூடாது யார்கிட்டயாவது சொன்னீங்க அப்புறம் அவ்வளவுதான் அமுல் பேபி இப்படியெல்லாம் மிரட்டாதனா உன் பேசு செட்டே ஆகல எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது எனக்கு கடுப்பு கடுப்பா வருது அண்ணா சீக்கிரம் வாங்க உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங் ஆ போலாம் உங்களுக்கு சேலை கட்ட தெரியாதுன்னு அண்ணா சொன்னா இவ்ளோ அழகா கட்டிருக்கீங்க யார் கட்டி விட்டா அது வந்து ஆமா இது இப்ப ரொம்ப முக்கியம் லேட் ஆயிடுச்சு சொன்னல போ போனா நீங்க நாங்க பாக்குறீங்க வாங்க பெரியப்பா வந்துட்டு இருக்காங்க வந்துருவாங்க சரிம்மா அங்க லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இவ்வளவு மெதுவா வந்துட்டு இருக்கீங்க வேணும்னே பண்றீங்களா ஐயோ சாலை கட்டினதுனால என்னால வேகமா நடக்க முடியல இதெல்லாம் ஒரு காரணமா வேகமா வாங்க இப்பனா உனக்கு வேகமா நடக்கணும் அவ்வளவுதானா வெச்சகன்னு வாங்காம பாக்குறா அப்படி பார்க்காத எனக்கு ஒரு மாதிரி அறியுது ஹலோ நான் ஒண்ணு உங்களை ரொமான்ஸா பாக்கல டெரரா பாத்துட்டு இருக்கேன் சாரிய முதல்ல கீழே போடுங்க வேகமா வரணும்னா இப்படிதான் வர முடியும் என்னால முடியலங்க நீங்க மெல்லமா கூட நடந்துவாங்க ஆனா இப்படி தயவு செஞ்சு வராதிங்க அப்புறம் கீழே சாரி யார் கட்டி விட்டான்னு கேட்பாங்க உடனே நீங்க பாக்காதீங்க நீங்க என்ன பாக்குறதும் நான் தான் கட்டி விட்டேன்னு சொல்றதும் ஒண்ணுதான் புரியுதா அப்ப கேட்டா என்ன சொல்லணும் நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன் ஓகே நீ இல்லாதப்ப கேட்டா என் கிட்ட கேட்டுக்க சொல்லுங்க எனக்கு சேலை கட்டி விட்டது யாருன்னு கேட்டா உன்னாண்ட கேட்டுக்கோன்னு நான் எப்படி சொல்ல முடியும் இத மட்டும் கரெக்டா கேளுங்க அவங்க எதை கேட்டா டாபிக் மாத்தி சமாளிக்கணும் எனக்கு அப்படியெல்லாம் பேச தெரியாது என் அப்பா என் அண்டா எப்பவுமே உண்மைதான் பேசணும்னு சொல்லுகிறாரு ஏன் அப்படி பாக்குற இன்னொரு வாட்டி உண்மை நேர்மலாம் என்கிட்ட பேசவே கூடாது அப்படி நான் உங்களை நம்பினதெல்லாம் நம்ம கல்யாணத்தோட காலாவதி ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே நீ உள்ளார பேசினீங்க ஓ சீக்கிரம் போனோம் கோயிலுக்கு போனோம் லேட் சீக்கிரம் சீக்கிரம் எப்படி டாபிக் மாத்திட்டு போறாங்கன்னு இருவரை
என்னமோ இவளுக்கு புடவை கட்ட தெரியாதுன்னு சொன்ன, இப்ப எப்படி கட்டினா? அது நான் உங்களுக்கு புடவை கட்ட தெரியாது சொல்லக்கா, நல்லா கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் சொன்னேன். வந்த ரெண்டாவது நாளே உன் பொண்டாட்டிக்காக எங்களெல்லாம் வேலை செய்ய சொல்ற? அக்கா கோயில் போற நேரத்துல எதுக்கு இப்போ சண்டை போட்டுட்டு இருக்க? ஆமா அம்மா, அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு வேணுமா? ஏய், இங்க வளர்ந்தவங்களுக்கு தான் அறிவு இல்லனா நீயே இப்படி இருக்க? கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும், போ. சாப்பிட என்ன இருக்குது? அடா வடா, கோயிலுக்கு போயிட்டு வந்துதான் சாப்பிடணும்னு இப்பதானே திட்டிட்டு இருந்தேன், நீ என்ன வேணும்னு பண்றியா? ஏன் முன்னாடியே சாப்பிட்டா தப்பா? உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க எல்லாருக்கும் இருக்கு. கோயிலுக்கு போகணும்னா விறகு இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு என்ன சாமி சொல்லிச்சு? பசியோட தான் ஒரு பக்தர் கோயிலுக்கு வரணும்னு சாமி நினையுமா? இதெல்லாம் நீங்களாக அர்ப்பணம் பண்ணிக்கிறது. ஹேய், உன் நாத்திக கருத்தெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள திணிக்காத. அவ பேசுறது நாத்தி இல்லம்மா, ஆத்திகம் தான். ஆத்திகமா? இவ என்ன செஞ்சாலும் அதை நியாயப்படுத்துறீங்களே பையே. அவ கரெக்டா பேசுறா. என்னத்த கரெக்டா பேசுறா? கோயிலுக்கு போகும்போது சாப்பிட்டு போனா என்னன்னு கேக்குறா. அதுல என்ன தப்பு? சாப்பிடாம தான் கோயிலுக்கு போகணும்னு எதுவும் இல்லையேமா, அது அவங்க இஷ்டம்தான். அதேதான் நானும் சொல்லிருக்கேன், நீங்க விரதம் தான் போகணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க இஷ்டம். ஆனா குழந்தை பசியுதுன்னு சொல்லும் போது சாப்பிடாம தான் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அதே எந்த கடவுளும் ஒத்துக்காது. உனக்கு பசியுதுன்னு சொன்னியாடா, போய் சாப்பிடு, எடுத்து வைமா. ஏப்பா, பல வருஷமா நம்பிக்கையோட பண்ணிட்டு இருந்தோம், அவ சொல்றத கேட்டு அதையும் மாத்திட்டீங்களா? நியாயமா இருந்தா எதை வேணாலும் செய்யலாமா? எனக்கு ஒண்ணு புரியலப்பா. யாரெல்லாம் பசிக்குதோ அவங்க எல்லாம் வந்து சாப்பிடுங்க, வாங்க. என்ன மாப்பிள, மாப்பிள பசிக்குதுங்களே, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம் வா. என்ன மாப்பிள வரலையா? இல்லம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடலாம். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். எல்லாரும் நல்லா சாப்பிட்டுருக்குங்க சரியா? காணாத கண்ட மாதிரி எல்லாத்தையும் வாய வச்சிட்டு இருக்கா. நல்லா சாப்பிடுமா. அக்கா. என்னம்மா? இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா? ஆமாமா. சாரு ஆட்டு பேசன்ட்டு எல்லாத்துலயும் நெய் எண்ணெய் இவ்வளோ கலகாதீங்க. அப்புறம் இந்த பூரி எல்லாம் ரொம்ப எண்ணெயா இருக்குது. எங்க பாட்டி பூரி பண்ணும்போது மாவோட வாழைப்பழத்தையும் மிக்ஸ் பண்ணுவாங்க, அப்படி பண்ணா ருசியாவும் இருக்கும் எண்ணெயாவும் இருக்காதுன்னு பாட்டி சொல்லிக்கிறாங்க. அத்த வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் உப்புக்காரெல்லாம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது, அது கொஞ்சம் கம்மி பண்ணால் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் எதுக்கு இத்தனை பூரி இட்லி வடை இடியாப்போன்னு எல்லாமே இருக்குது, இவ்வளோ எதுக்கு பண்ணி வச்சுக்கிறீங்க? இதில் ஏதாவது ஒன்றை பண்ணால் கூட அளவாக பண்ணால் கூட போதும். அளவுக்கு அதிகமாக சாப்பாடு செஞ்சு வச்சு அதை கீழே போடுறதும் தப்பு, வெயிட் ஆடுறோமேனு அளவுக்கு கம்மியாக சாப்பிட்றதும் தப்பு. நீங்கள் இல்லாதவங்க இருக்கிறத வச்சு சாப்பிடுவீங்க, நாங்கள்லாம் அப்படி இல்லை, ஆளாளுக்கு ஒவ்வொன்று பிடிக்கும். அதனால நீ இதெல்லாம் ஆர்டர் பண்ணாத. அவ என்ன ஆர்டராவா சொல்ற? அன்பா தான் சொல்ற, அதுவும் இல்லாம நம்ம மேல உள்ள அக்கறையில தானே சொல்றா? அப்போ இதுவும் இவ சொல்ற மாதிரி தான் நடக்கணுமா? நல்லத யார் சொன்னாலும் கேட்டுட்டு நடக்கணும்.
வசந்தி, நாளையில இருந்து சத்யா சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணா போதும். சரிங்க ஐயா. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பார்த்து செஞ்சிரு. ஆ, அப்படியே பண்ணிரங்க ஐயா. ஆ, எல்லாரும் சாப்பிடுங்க. பொங்க வைக்கிறதுக்கு பானை அரிசி இதெல்லாம் பொண்ணு வீட்டுல இருந்து தான் வரணும். சொல்லியாச்சா இல்ல அதுக்கு ஏதாவது கருத்து சொல்வீங்களா? சொல்லியாச்சத்த, கதிர எடுத்துன்னு வந்துடும். சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வாங்க, மணியாவது. நீ சாப்பிட வேண்டியதானே? சாப்பிட்டு போறதும் சாப்பிடாம போறதும் அவங்க அவங்க இஷ்டம் தானே? நான் சாப்பிடாம போகணும்னு நினைக்கிறேன். போலாம், குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். பட்டு புடவை கட்டிட்டு போலாமே. பட்டு புடவையா கட்டிடலாமே. மேல போயிட்டு வந்துடும். ஆ சரிப்பா, போயிட்டு வா. மகாலட்சுமி வந்திருக்கு, அத மறைச்சுக்கிட்டு நிக்கிற மகாலட்சுமியா? என்ன கும்பிடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிக்கிறேன். பார்த்தாலே கும்பிட தோணுதுமா. நாங்க என்ன பண்றது? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா தான் இருக்கோம். உன்னைத்தான் பார்க்கவே முடியல. என்னது அசிங்கமா புடவையை கட்டிக்கிட்டு? உனக்கு நல்லாவே இல்லை சத்யா. என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? கல்யாணம் ஆச்சுன்னா புடவை தான் கட்டணும். இவர் தான் மாப்பிள்ளையா? மாப்பிள்ள சோக்கா தான் இருக்காரு. கார்ல எல்லாம் வர்ற சந்தோஷமா இருக்கு சத்யா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். பேசிக்கிட்டே இருக்கியே, புது மாப்பிள பொண்ணுக்கு மரியாதை செய்யணும்ல, முதல்ல அதை செய்வோம் வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சுமாரு சத்யா, நாங்க செய்யறோம். மாப்பிள்ள சார் எங்களுக்காக இருங்க வா. எத்தனையோ தடவை ஆசைப்பட்டிருக்கேன். அது இப்ப கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். ஏண்டா பாக்கா? என்னாச்சுமா இவனுக்கு? அவங்க பிச்சைக்காரங்க, அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறான். இருக்கட்டுமா, ஆனா காசு பணம் போட்டதுக்காக அவன் வாழ்த்திட்டு போகல. மனசு நிறைஞ்சு வாழ்த்திட்டு போறாங்க. கோயிலுக்கு நாம எதுக்காக வந்தோமோ அந்த விஷயம் வாசல்ல நடந்துருச்சு. வாங்க உள்ள போலாம். மா, என்னமா இது?
எல்லாத்தையும் பார்த்து நின்னுட்டு இருக்க. அம்மா, சரியான பைத்தியக்கார குடும்பமா இருக்கும் போல இருக்க. என்னது? நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். உன்ன சேர்க்காம சொல்றோமா? வாங்க. குங்குமத்தை எடுத்து பொண்ணு நெத்தியில வச்சு விடுங்க. சன்னதியை சுத்தி வந்துட்டு அம்பாள்கிட்ட வந்து வேண்டிக்கோங்க. சரிங்க சார். எல்லாரும் நல்லா சாமி வேண்டிக்கங்க. போங்கப்பா, போய் கோயில் சுத்தி வாங்க. வாங்க. சரிங்க, அப்ப நாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு போறோம். வாங்க அம்மா பார்க்க வைக்க. எங்க கூட வாங்க. எதுக்கு? உன் அக்கா வந்து என்ன விட்டு கொடுக்காம இருந்ததுக்கு. உண்மையதான் சொன்ன. உங்க நல்ல மனசு எனக்கு தெரியும். ஆக்சுவலி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி விடுங்க, கோயில வச்சு பேசுற விஷயம் இது இல்ல. சத்யா எங்கப்பா? தெரியலப்பா. எனது தெரியலையா? இல்ல, கூட தான் வந்தாங்க. வராங்க. எங்கம்மா போன? இவன் மட்டும் தனியா வந்துட்டு இருக்கான். எனக்கு இப்படிதான் கல்யாணம் நடக்கும்னு முன்னாடியே ஒருத்தர் சொன்னாரு. எனக்கு தான் அதில் நம்பியே இல்லையே. சும்மா அவரை கலாச்சுட்டேன். ஆனால் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் சொன்னதான் என் லைஃப்பில் நடந்துச்சு. அவர் இப்போ கோயிலுக்கு வந்துக்கிறாரு, அவர் தான் பார்த்துன்னு வந்தேன். அப்போ பெரிய மகான் தான் அவர். வாங்க, எல்லாரும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். எங்கம்மா இருக்காரு? அங்கே தான் இருக்கிறேன். வாங்க.